வணக்கம். இன்றைக்கி நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை எப்படி கலர் ஃபோட்டோவாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை கலர் ஃபோட்டோவாக மாற்றுறதுக்கு லேயரும் லேயர் பொசிஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நான் பென்டூலில் வச்சு கட் பண்ண போகிறேன். ஸோ பென்டூலில் செலக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய ஆப்ஷன்ஸ் பாரில் பாத்ஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஸ்கின்னை மட்டும் செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, நான் ஸ்கின்னை செலக்ட் பண்ணிவிட்டேன். கண்ட்ரோல் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுங்கள், செலக்ட் ஆயிரும். இப்போ இதில் உடைய டூப்ளிகேட் எடுக்கணும், கண்ட்ரோல் ஜே. ஓகே, லேயரில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் மட்டும் டூப்ளிகேட் லேயராக வந்திருக்கு. இதுக்கு நான் கலர் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ கண்ட்ரோல் பி செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நான் ரெட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி எல்லோவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு தேவையான அந்த ஸ்கின் கலரை நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு நான் லைட்டாக எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்டில் கர்சரை வச்சுக்கோங்க. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா லிப்ஸை செலக்ட் பண்ணுறேன். இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் என்டர் தட்டுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கும் டூப்ளிகேட் லேயர் கிளிக் பண்ண போகிறோம். ஸோ கண்ட்ரோல் ஜே, இதுக்கு செலக்ட் ஆகிடுச்சு டூப்ளிகேட் லேயர். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா பொசிஷன் மாற்றணும். கண்ட்ரோல் க்ளோசிங் பேரன்தசிஸ் இப்போ மேலே வந்துடுச்சு. எப்பயும் போல் கண்ட்ரோல் பி கலர் பேலன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் ரெட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, எகெயின் கண்ட்ரோல் பேலன்ஸ் கொடுத்துட்டு ரெட்டை உனக்கு கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்படின்னா லைட்டாக. ஓகே, யா, தென் நான் என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு ஐ. பேக்ரவுண்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுங்கள், டூப்ளிகேட் லேயர் கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஜே, இதை பொசிஷன் மாற்ற போகிறோம். கண்ட்ரோல் க்ளோசிங் பேரன்தசிஸ் மூலமாக நான் பொசிஷன் மாற்றிட்டேன். இதுக்கு நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் செட் பண்ணணும். ஸோ கர்வ்ஸ், கர்வ்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்ட்ரோல் எம். ஓகே, இதை நான் லைட்டாக என்ன பண்ணுறேன்னா பிளாக் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
ஐப்ரோஸ் அதையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் கர்சரை வச்சுட்டு கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஜே பொசிஷன் மாற்றுங்க. கண்ட்ரோல் க்ளோசிங் பேரன்தசிஸ். இதே மாதிரி இதுக்கும் நம்ம கொஞ்சம் பிளாக் அப்ளை பண்ண போகிறோம். கண்ட்ரோல் எம் கர்வ்ஸ் எடுத்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இயர்ரிங்ஸ்க்கு பேக்ரவுண்டில் கர்சரை வச்சுருங்க. கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஜி பொசிஷன் மாற்றுங்க. கண்ட்ரோல் க்ளோசிங் பேரன்தசிஸ். இப்போ கலர் பேலன்ஸ் கண்ட்ரோல் பி போய் எல்லோவை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, எகெயின் கண்ட்ரோல் பி கொடுங்க. எல்லோவை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் அதே மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி சிம்பிள் மெத்தடில் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை கலர் ஃபோட்டோவாக மாற்றலாம். தேங்க்யூ.